ஹாய் மக்களே, நான் பிரவீந்த் ரஜ் பேசிட்டு இருக்கேன். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளாக் அப்படிங்கிற கலர் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா அந்த பிளாக் போர்டு தான் நம்ம லைஃபையே கலர்ஃபுல்லா மாத்துன்னு சொன்னது நம்ம டீச்சர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட லைஃப்ல டீச்சர்ஸ் டே மெமரிஸ் பத்தி இப்ப நான் பேச போறேன். ஸோ அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய விஷஸ் சொல்லி கொடுத்தவங்க ஆகட்டும் சொல்லி கொடுக்காதவங்களாகட்டும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது, சில டீச்சர்ஸ் சிடுமூஞ்சியா இருப்பாங்க, சில டீச்சர்ஸ் சிரிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய டீச்சர்ஸ் திட்டுவோம், மனசுக்குள்ள கோவப்படுவோம், அதே மாதிரி நிறைய கலாய்ப்போம். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தோட ஸ்கூல் லைஃப் ஆகட்டும் காலேஜ் லைஃப் ஆகட்டும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். அப்படி என்னோட லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெமரி இருக்கு, அதை பத்தி உங்களோட பேச போறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாதியில போயிட்டு இருந்தது. தங்க மரியம்மாள் டீச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க கிளாஸுக்கு புதுசா. அப்பதான் அவங்க அப்பதான் ஜாயின் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்தோடனே பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன மட்டும் மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்ம வந்து எப்படின்னா, அமைதியான பையன் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் குறுமுன்னிட்டு எந்நேரம் அட்டகாசமா அப்படிதான் இருக்கும். நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. திடீர்னு அவங்க மாப்பிள்ள அப்படின்னு நம்மளை ஸ்பெஷலாக கூப்பிட்டது அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதோ நம்மளை மட்டும் தனியாக ஸ்பெஷல் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி எப்பவுமே திட்டவே மாட்டாங்க, எப்பவுமே நல்லா கேர் எடுத்து பேசுவாங்க. அது மாதிரி நம்ம தான் குறும்பு ரொம்ப அதிகமாக பண்ணுவோமே, அதனால வீட்டிலலாம் எப்பவுமே அடிச்சிருவாங்க. ஒரு நாள் சூடு வச்சுட்டாங்க, தழும்புலாம் நிறைய ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன். அப்போ அவங்க பார்த்தாங்க, பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ, இன்னும் இப்படி பையனுக்கு இப்படியா இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா வர சொல்லி எங்கள் அம்மாவை திட்டினாங்க. பிரவீன் நல்ல பையன், அருமையான பையன், அவனையே அப்படி அடிச்சிங்க, கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மாவை கண்டடியே திட்டி விட்டாங்க. நாளைமே இப்படி அடிக்கக்கூடாது, எங்கிட்ட கூட சொன்னாங்க இப்படி அடித்தாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டு. ஸோ அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி அவங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற வேடி என்னை பற்றி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, நானும் நம்ம கேங்லெல்லாம் பசங்களோட பழகிறோம் பிடிக்கிறோம், பேர் சொல்லி கூப்பிட மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். அதே மாதிரி அந்த டீச்சருக்கு நான் ஒரு டைம் கூட விஷ் பண்ணதே இல்லை. ஸோ அவங்களுக்கு இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல, அதே மாதிரி பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ நம்பிக்கை இருக்கு, மேபி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக பார்ப்போம், எப்பாச்சும் பார்த்தா சொல்லுவோம் வணக்கம் வைப்பேன் டீச்சருக்கு எப்பவுமே. ஸோ அவங்க கண்டிப்பாக என்ன மறக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரியான மெமரிஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க லைஃப்ல. ஸோ எனிவே, இப்படி அடங்காம குறுமிட்டு இருந்த பையனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கேர், ஃபஸ்ட் டைம் இல்லை கடைசி வரைக்குமே அவங்க மாதிரி ஒரு டீச்சர் எனக்கு கிடைக்கவே இல்லை, யாரும் அந்த மாதிரியான ஒரு கேர் கொடுக்கவே இல்லை. ஸோ ரியலி ஹாப்பி, அண்ட் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. அதே மாதிரி ஜோதி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து April 20 வந்து பர்த்டே. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், சாக்லேட்லாம் கொடுத்தாங்க அப்போது. ஸோ அதை அவங்களுக்கு அகைன் ஒரு டைம் நம்ம விஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் முடியவே இல்லை. ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க பையன்கிட்ட சொல்லி விஷ் பண்ணேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் லைஃப்லையும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம லைஃப்லேயும் ஒருத்தரில் ரெண்டு பேர் வந்து பார்த்தா மறக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் லைஃப் இல்லை காலேஜ் லைஃப்பில் ஏதாவது டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு உண்டான மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் மெமரிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிக் பார்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு மெமரிஸ் அப்படிங்கிறது ஹியூஜ் பார்ட் லைஃப்பில். ஆனால் இந்த மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம நினச்சி மட்டுமே பார்க்க முடியும். டைம் ட்ராவலரும் இல்லை போய் பார்க்கறக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரியான மெமரிஸ் உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நடந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பிக் பார்ட்டாக இருக்கும் அவங்களோடது. அப்படிப்பட்ட டீச்சர்ஸை நம்ம இன்னைக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே போற்றி வணங்கணும்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.